ஹே விளம்பி வருடத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தின் பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வருடம் குரு பகவான் இவர்களுடைய ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய சனி பயிற்சியானது இவர்களுக்கு நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக கன்னிராசிக்கு பிரவேசம் செய்கிறார். இந்த கன்னிராசி நேயர்கள் வந்து புதிதாக தொழில் தொடங்குபவர்கள், புதிய நட்புகள் ஏற்படுவது, இது அனைத்திலேயுமே சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அர்த்தாஷ்டம சனியானது இவர்களுக்கு உறவுகளில் முறிவு ஏற்படுவதற்கும் நண்பர்களிடத்தில் பகைமை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய சனி பெயர்ச்சியானது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு குறிப்பாக சனி பகவானுக்கு பரிகாரங்கள் வந்து அதிகம் செய்யக்கூடியதாகவே இருக்கும். அர்த்தாஷ்டம சனியாக நான்காம் இடத்தில் வருவது குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்படுத்துவதும் உடன் பிறந்தவர்களிடம் மன கஷ்டத்தை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சென்ற வருடத்தில் சிம்ம ராசியில் இதுவரைக்கும் நான்காம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது கன்னிராசிக்கு நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக பெயர்ச்சியாகிறார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள், சகோதர சகோதரிகளிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் அதிகம் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கன்னிராசி நேயர்களில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்திருந்தால் சனி பகவானுக்கு நீங்கள் பரிகாரம் செய்த பின்னர் சுப நிகழ்ச்சிகள் செய்வது நல்லதாகும். செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு, அதாவது ஆவணி மாதத்திற்கு பிறகு திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் சனி பகவானுக்கு பரிகாரம் செய்வதும் ராகு கேத்து ஆகிய இரண்டு கிரகங்களுக்கும் பரிகாரம் செய்த பின்னர் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது நல்லது. இந்த கன்னிராசி நேயர்களில் குறிப்பாக உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு பரிகாரங்கள் எதுவும் தேவையில்லை. மற்றபடி சித்திரை மற்றும் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானுக்கு திருநள்ளாறு சென்று நீங்கள் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. உத்திர நட்சத்திரத்தில் ஏற்கனவே சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரம் வருவதனால் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகாரங்கள் எதுவும் அவசியமில்லை. இந்த சித்திரை நட்சத்திரம் மற்றும் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ராகு கேது மற்றும் சனி பகவானுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. உங்களுடைய இல்லங்களில் நவகிரக ஹோமமோ ஆயுஷ் ஹோமமோ அல்லது கணபதி ஹோமமோ நீங்கள் செய்வது நல்லது. உங்களுடைய நட்சத்திரத்தில் மாதா மாதம் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்தில் நீங்கள் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வந்தால் இந்த கிரக பெயர்ச்சிகளினால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் மாறி உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கக்கூடும். இந்த ஹே விளம்பி வருடத்தில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசி நேயர்கள் புதிய நட்புகளினால் ஏற்படக்கூடிய வியாபாரத்தை தவிர்ப்பது நல்லது. ஏற்கனவே பழகிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடத்தில் நீங்கள் வியாபாரங்களும் மற்றும் கூட்டு தொழிலும் செய்யலாம். புதிய நட்புகள் மூலம் வரக்கூடிய வியாபாரங்களை அடுத்த இரண்டு வருடங்களுக்கு நீங்கள் தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு, பதவி உயர்வு எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த வருடத்தில் சற்று ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடும். இடம் மாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கும் உங்களுக்கு மனதிற்கு பிடிக்காத சில இடங்களுக்கு இடப்பெயர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்த போதிலும் இந்த இடம் மாற்றத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த கிரகத்தினால் ஏற்படக்கூடிய இன்னல்களை நீங்கள் தவிர்க்கலாம். இந்த கன்னிராசி நேயர்கள் ஆடி மாதத்திற்கு பிறகு நவகிரக ஸ்தலங்களுக்கு சென்று அன்னதானங்கள் செய்வதும் வஸ்திர தானங்கள் செய்வதனாலும் இந்த கிரக பெயர்ச்சிகளினால் ஏற்படக்கூடிய இன்னல்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு வந்து பொதுவாக குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சுப நிகழ்ச்சிகளில் தடை வருவதற்கு அறிகுறிகள் நீங்கள் பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று அன்னதானம் செய்தால் சனி பகவானினால் ஏற்படக்கூடிய இன்னல்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். மருத்துவ செலவுகள் குறையலாம். பெரியவர்களினால் ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கியம் கோளாறுகள் மற்றும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சைகளிலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு சனி பகவானுக்கு நீங்கள் பரிகாரங்கள் செய்வது நல்லது. இதுவரையில் அறுவை சிகிச்சை ஏற்படாதவர்களுக்கும் கூட இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அறுவை சிகிச்சைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பத்தினால் ஏற்படக்கூடிய கோளாறுகள் வந்து அதிகம் உண்டு.
ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செவ்வாயினாலும் சந்திரனினாலும் ஏற்படக்கூடிய கோளாறுகளும் சில பெண்களுக்கு இந்த உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் குழந்தை பிறப்புகளினால் ஏற்படக்கூடிய தடங்கல்களும் விலகுவதற்கு ராகு கேது பெயர்ச்சியின் பொழுது திரு நாகேஸ்வரமோ அல்லது திரு பாம்பரமோ சென்று பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. இவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ராகு பகவானுக்கு 4 தீபங்கள் ஏற்றி இவர்கள் வழிபட்டு வந்தால் இந்த சிக்கலிலிருந்து இவர்கள் வெளிவரலாம். ராகு கேது மற்றும் சனி பகவானினால் ஏற்படக்கூடிய பெயர்ச்சி வந்து கன்னி ராசிக்கு சற்று மனதளவில் இவர்களுக்கு குழப்பங்கள் கொடுக்கும் மாற்றங்களாகவே இருக்கும். இந்த ஹே விளம்பி வருடத்தில் புதிதாக கடன் வாங்குவதோ அல்லது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து இடுவதோ தவிர்ப்பது நல்லது. அடுத்த 2 வருடங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசியில் 4 இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதினால் உங்களுடைய சுய மரியாதை குடும்பத்தில் உறவினர்களிடத்திலும் சரி அல்லது தொழில் செய்யும் இடத்திலேயும் உங்களுடைய சுய மரியாதை குறையும் அளவிற்கு சனி பகவானினால் சில நிகழ்வுகள் ஏற்படலாம். இதை தவிர்ப்பதற்கு தான் புதிய உறவுகளோ அல்லது புதிய நட்புகளை தவிர்ப்பது நல்லது. கன்னி ராசி நேயர்கள், ஹே விளம்பி வருடத்தில் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வருவதோ அல்லது ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வந்தால் இந்த சனி பகவானின் தொல்லையிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். ஹே விளம்பி வருடத்தில் இந்த வருடம் முழுவதுமே கன்னி ராசி நேயர்களுக்கு சனி பகவானினால் சற்று மனக்கவலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இதில் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகாரம் எதுவும் தேவையில்லை. ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சனி ஸ்தலங்களுக்கு சென்று திருநள்ளாறு போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்து கொண்டால் அடுத்த 2 வருடங்கள் மனக்கவலைகள் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். ஹே விளம்பி வருடத்தில் பொருளாதாரத்தின் நிலை வந்து வரவை விட செலவுகள் அதிகமாகும். இதை சுப செலவுகளாக நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு சனிக்கிழமை தோறும் விநாயகரை வணங்கி வந்தால் இந்த வருடம் முழுவதுமே மனதில் தைரியம் மற்றும் உற்சாகத்துடன் நீங்கள் இந்த வருடத்தை கழிக்கலாம்.